ஹன்சிகா மோத்வானி நடிக்கிற மகா படம் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதையம்சம் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் சிம்பு சிறப்பு தோற்றத்தில் நடிப்பதாக ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அது தவறான தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க மகா படத்தின் டைரக்டர் ஜமீல். இது பற்றி டைரக்டர் ஜமீல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மகா படத்தில் சிம்புவின் கதாபாத்திரம் ரொம்பவுமே முக்கியமானது. ஃப்ளாஷ்பேக் கதையில் சிம்பு 45 நிமிஷம் படத்தில் நடிக்க இருக்கார். படத்தில் அவர் விமானம் ஓட்டுற ஒரு பைலட். கோவாவில் 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம் தான் கதை. அந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அவருடைய கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கதாபாத்திரத்தை மிகுந்த கவனத்துடன் மெருகேற்றி இருக்கிறோம். முதல்ல அவருடைய கதாபாத்திரத்துக்கு சாஹிப் அப்படின்ட்டு பெயர் சூட்டப்பட்டு இருந்தது. பின்னர் அந்த பெயர் மாற்றப்பட்டு ஜமீல் அப்படின்ட்டு பெயர் வச்சுருக்கோம். இந்த படத்துடைய டைரக்டர் பேரும் ஜமீல் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சிம்பு மாதிரி ஒரு நடிகரை நான் பார்த்ததே இல்லை. படப்பிடிப்பு தளத்தில் முதல் ஆளாக இருக்கார் சிம்பு அப்படின்ட்டும் ஜமீல் சிம்புவுக்கு புகழாரம் சூட்டியிருக்காரு. அவருடைய நடிப்பு நம்பிக்கையே தந்துருக்கு. இந்த படத்தை தூக்கி நிறுத்துவதற்கு சிம்புவும் ஒரு காரணமாக இருப்பார். முதல் தோற்றத்துக்கு கிடைத்திருக்கும் வரவேற்பு அதை உறுதி செய்து படக்குழுவினருக்கு உற்சாகமூட்டியிருக்குது. சிம்புவை நம்பி தான் இந்த படமே இருக்குது. ஹன்சிகாவை நம்பி இல்லைன்ட்டு சொல்லாமல் சொல்கிறாரு நம்ம டைரக்டர் ஜமீல்.